Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்ல லஞ்ச் ரெசிபி நான் என்ன செய்யலாம்னு இருக்கனா நான் வந்துட்டு ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா அங்க வந்துட்டு கத்திரிக்காய் இருந்தது எடுத்துட்டு வந்தேன் கத்திரிக்காய் வந்துட்டு எனக்கு என்ன கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிடணும் ரொம்ப ஆசை அதனால ஃப்ரெஷா வந்துட்டு நம்ம தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்ல லஞ்ச் ரெசிபி என்ன கத்திரிக்காய் தான் செய்யலாம்னு இருக்கேன் கரண்ட் வேற இல்ல வீடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல நாய்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க என்னோட ஸ்டைல்ல என்ன கத்திரிக்காய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம் That's what I'm talking about. Wait. Okay now. From the beginning. Friends, என்ன கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் அந்த மாதிரி முழுசா வந்துட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு அரிஞ்சி வச்சிருக்கேன். சைடுல அந்த காம்பு எல்லாம் கட் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் வெங்காயம் இந்த கல்ல எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு வந்துட்டு ஒரு பூண்டு உரிச்சி தட்டி வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்யிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கடாய் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் ஒரு 5-6 ஸ்பூனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்துட்டு பொன்னிறமா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் தட்டி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயமும் பூண்டும் சேர்த்தது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்த கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கி வரட்டும் நம்ம சேர்த்துருக்க கத்திரிக்காய்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் வந்துட்டு கிரேவி மாதிரி செய்யலாம் உப்பு காரெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மூடி போட்டு நல்லா வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு வேக வச்சு இப்போ கத்திரிக்காயை மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம மூடி வச்சு ஒரு
பத்து நிமிஷமாக கொதிக்கிறாங்க. நல்லா வாசனையாக இருக்கு. இப்போ நம்ம கூடவே வந்துட்டு புளி தண்ணி வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கொட்டை அளவு. அதை வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். கம கமக்கும் வாசனையாக இருக்கு. கரண்ட் இல்லை அதனால் தேங்காய் வந்துட்டு நான் அரைக்காமலே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். அரைச்சினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படியும் இன்றைக்கி கரண்ட் வந்துட்டு 3 மணிக்கு தான் வரும் போல். அதுக்குள்ளே நம்ம லஞ்சு சமையல் வந்துட்டு செஞ்சிடணும். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. ரொம்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு கொதிக்க விட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன். லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சைட் டிஷ்க்கு வந்துட்டு ஆம்லேட் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 2 முட்டை உடச்சி இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோ. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி என்னக்கா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் ரெசிபி வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு சுட சுட சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்லேட்டு. இதான் வந்துட்டு இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரஜா கிவர். கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்துட்டு எந்த ஒரு தொட்டுக்கும் தேவையில்லை. போட்ட ஆம்லேட்டு கூட அத்தைக்கும் மாமாவுக்கும் கொடுத்துட்டோம். தம்பிக்கு மட்டும் ஒரு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் மட்டும் நம்ம செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படியே நல்லெண்ணெய் வாசனை சூப்பராக இருக்குது.
எண்ணெய் கத்திரி, எண்ணெய் கத்திரிக்காய்னாவே நல்ல எண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கெலாம் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அம்மா விட்டு சாப்பிட்றனா? நீ கிளிப்பு சாப்பிட்றியா? இந்தா ஆவா, இந்தா எப்படி இருக்கு அம்மா செஞ்சது? எப்படி இருக்கு? ஓ சூப்பரா, சூப்பராக இருக்கே. எல்லாத்துக்கும் நீ கை தட்டுவ, எதுக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். ம், இன்னொரு வா வாங்கினா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ம், நல்லா இருக்கா? ஓ சூப்பருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. வேறு லெவலில் இருக்கு. நம்ம வீட்டில் லஞ்ச் ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்ல, பாய் பாய் சொல்ல. ஆ, பாய் பாய். Hit it, boys.